நண்பர் அனைவருக்கும் வணக்கம். பிஆர்கே அப்துல்லாம் ஐஏஎஸ் அகாடமி கள்ளக்குறிச்சி, நான் ராமர் பேசுகிறேன். இன்றைக்கி என்ன ஷார்ட்கட் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த மத்திய அரசு அதாவது 10ஆம் வகுப்பில் இந்த மத்திய அரசு ஆல்ரெடி நம்ம ஆர்டிகல்ஸ் அமெண்ட்மெண்ட் ஷார்ட்கட் சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தீர்வு வயசாக இந்த வீடியோ வந்து தீர்வு வயசாக தான் இருக்கும். இதில் தீர்வு வயசில் என்னென்ன ஒன் மார்க் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து புதுசாக இருக்க மாணவர்களுக்கும் கண்டிப்பாக ஏற்கனவே படிச்சிருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து ஒரு அப்டேட் பண்ணிக்கலாம், ஒரு ரிவிஷன் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு நீங்கள் நினைக்கிற அளவுக்கு உங்களுக்கு அது பெட்டராக இருக்கும்னு நான் நம்புகிறேன். சொல்கிறீங்களா? அதுவும் முக்கியமாக புதுசாக வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கண்டிப்பாக இந்த பேசிக் தெரியாமல் பாலிட்டியே போகக்கூடாது. சரியா? இது பாலிட்டி அதாவது அரசியலமைப்பாடிய ஒரு பேஸ், அதாவது ஒரு பேஸ் மட்டுமாக இருக்கிற ஒரு முக்கியமான தகவல் தான் இப்போ சொல்ல போகிறேன். சொல்கிறீங்களா? கண்டிப்பாக புதுசாக வர மாணவர்களுக்கும் ஒரு ரிவிஷன் வேணும் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கண்டிப்பாக இந்த வீடியோ பெட்டராக இருக்கும்னு நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகேங்களா? ஓகே, நம்ம டாபிக் போயிடலாம். பாருங்கள், மத்திய அரசு அப்படின்னு கேட்டாவே நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை. சொல்கிறீங்களா? நிர்வாகம், சட்டமன்றம், நீதித்துறை மூணாக பிரிக்கிறாங்க. நிர்வாகத்தில் யார் யார் வரா? குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரதமர், அமைச்சர் இதெல்லாம் வராங்க. நிர்வாகம் பண்ணுறது அவங்க தானே. சட்டமன்றத்தில் எத்தனை சட்டமன்றம் இருக்குது? அதாவது பாராளுமன்றம், சட்டமன்றம் எல்லாம் ஒன்று தான். மாநிலங்களவை, மக்களவை, மாநிலங்களவை, மக்களவை. நீதித்துறை அப்படின்னாவே உச்சநீதிமன்றம் நீதித்துறை இருக்குது, அது கீழே இந்திய தலைமை நீதிபதி, மற்ற நீதிபதி அப்படி சொல்கிறாங்க. சொல்கிறீங்களா? இப்போ இது எல்லாமே நீங்கள் மைண்ட் செட் எப்படி வச்சுருக்கீங்கன்னா, டெல்லி நான் வச்சுங்க. டெல்லியில் தான் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சட்டமன்றம் இருக்குது, நீதித்துறை உச்சநீதிமன்றம் இருக்குது, நிர்வாகம் ஃபுல்லாகவே டெல்லி அப்படிங்கிறத நான் வச்சுங்க. இப்போ நம்ம பேசுறது ஃபுல்லாக டெல்லியில் என்னென்ன எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிறது தான். சரிங்களா? சரி, ஃபஸ்ட்டு பாருங்கள். அப்போ நிர்வாகத்தில் ஃபஸ்ட்டு யார்? இந்தியன் முதல் குடிமகன் யார்? குடியரசுத் தலைவர். அப்போ குடியரசுத் தலைவரோட அவருக்கு எத்தனை வயசு, அவருக்கு எத்தனை வயசு இருந்தால் குடியரசுத் தலைவர் ஆகலாம்னா 35 வயசுங்க. எத்தனை வயசு இருந்தால் குடியரசுத் தலைவர் ஆகலாம்? 35 வயசு இருந்தால் குடியரசுத் தலைவர். துணைத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் அவருக்கு அதேமாதிரி தான். குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், குடியரசுத் தலைவர் இல்லாத டைமில் தான் யார் ஒர்க் பண்ணுவான்? துணை குடியரசுத் தலைவர் ஒர்க் பண்ணுவார். சொல்கிறீங்களா? சரி, ஓகே. இப்போ குடியரசுத் தலைவர் ஆர்டிகல் 53, துணை குடியரசுத் தலைவர் ஆர்டிகல் 63. இந்த 53 63 பார்த்தா கூட்டிக்கலாம். அவருடைய நிர்வாகத்தை பற்றி நான் சொல்கிறேன். சொல்கிறீங்களா? அவருடைய நிர்வாகம் தகுதி வந்து 53 அவருக்கு வரும், துணை குடியரசுத் தலைவர் 63 வரும். சொல்கிறீங்களா? சரி, பிரதமர் வந்து பிரதமர் ஆகணும் அப்படின்னா, இப்போ உதாரணத்துக்கு எத்தனை வயசு இருந்தால் நம்ம பிரதமராக ஆகலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 25 வயசுங்க. பாருங்கள், பிரதமருக்கு 25 வயசு இருந்தால் பிரதமர் குறைந்தபட்ச வயது. அந்தமாரி குடியரசுத் தலைவருக்கு 35, குடியரசுத் தலைவருக்கு 35 வயசுங்க. சரி, அமைச்சர்கள் இருக்காங்க, அதுக்கு கீழே தான் அமைச்சர் இருக்காங்க. அமைச்சர்னாவே இதில் கேபினட் அமைச்சர், ராஜாங்க அமைச்சர், இணை அமைச்சர்னு சொல்லிட்டு மூணு இருக்காங்க. கேபினட் அமைச்சர்னால் யாருங்கன்னா, அவங்க தான் மைய கரு அரசாங்கத்தை உருவாக்குறது யாருன்னா கேபினட் அமைச்சர் தான். ஒவ்வொரு துறைக்கும் ஒரு அமைச்சர் போடுவாங்க. ராஜாங்க அமைச்சர்னா இவர் பொறுப்பு அமைச்சர் மாரி, அவர் ஒரு ஒதுக்கப்பட்ட ஒரு சில பிரிவுக்கு பொறுப்பாக இருப்பாங்க. யார் ராஜாங்க அமைச்சர்னா? இந்த இணை அமைச்சர்னா யாருன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இவங்க இந்த ரெண்டு அமைச்சருக்கும் உதவியாக இருப்பாங்க. அதாவது கேபினெட்டுக்கும் ராஜாங்கத்துக்கும் இணையாக உதவி பண்ணுறதுனால அவங்க வந்து எனக்கு இணை அமைச்சர்னு சொல்கிறாங்க. ஜஸ்ட்டு ஹெல்ப்புக்கு இருப்பாங்க. இது முடிஞ்சுங்களா? ஓகே, நெக்ஸ்ட். இப்போ நம்ம குடியரசுத் தலைவர் பார்த்துருக்கோம், துணை குடியரசு தலைவர் வந்து 35 வயசு, அதுமாதிரி பிரதமருக்கு 25 வயசு. அவனுடைய ஆர்டிகல்ஸ் பாருங்கள், பிரதமருக்கு 78ங்க. அவனுடைய பொறுப்புகள் வந்து சொல்கிறது எல்லாமே எதுன்னு கேட்டால் 78 53 63 78, இந்த நம்பர் தெரிஞ்சு வச்சுக்கணும். சொல்கிறீங்களா? ஓகே. இப்போ இந்த சட்டமன்றம் அப்படின்னாவே இந்த குடியரசுத் தலைவர் தேர்தல் எப்படி சார் தேர்ந்தெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஒற்றை மாற்று வாக்குமுறை, ஒற்றை மாற்று வாக்குமுறை. இது நிறைய டைம் டிவிசில் கேட்டுருக்காங்க. அதாவது குடியரசுத் தலைவர் தேர்தல் வந்து ஒற்றை மாற்று வாக்குமுறையில் மறைமுகமாக தேர்ந்தெடுக்கிறாங்க, மக்கள் நாம் தேர்ந்தெடுக்கலை. ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும், இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க். ஓகேங்களா? ரெண்டாவது சட்டமன்றம். சட்டமன்றம் அப்படின்னாவே மாநிலங்களவை, அதான் பாராளுமன்றம் அப்படின்னு தான் சொல்கிறேன். பாராளுமன்றம் அப்படின்னாவே மாநிலங்களவை, மக்களவை. மாநிலங்களுக்கு மறுபேர் என்ன? ராஜ்யசபை. மக்களவைக்கு இன்னொரு பேர் லோக்சபா. அப்போ மாநிலம் அப்படின்னாவே நம்ம மாநிலத்தில் நாம் தான் ராஜா போல் வாழலாம், அடுத்த ஸ்டேட்டில் வாழ முடியாது. அப்போ மாநிலம் அப்படின்னாவே ராஜா போல் வாழலாம், ராஜ்யசபை. மக்களவை அப்படின்னாவே மக்கள் வந்து சில மக்கள் எப்படி எந்த லெவலுக்கு கூட லோக்கலாக இறங்கி கூட போராட தயாராக இருக்காங்க, லோக்கலாக இறங்கி போராட தயாராக மக்கள். அப்போ மக்களவைனாவே லோக்சபா. புரியுதா? சரிங்க. இப்போ இந்த மாநிலங்களவை அப்படிங்கிறது ஒரு மறைமுக தேர்தல் மூலமாக தேர்ந்தெடுக்கக்கூடிய உறுப்பினர்கள் தான் மாநிலங்களவை உறுப்பினர்கள். மக்களவை அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் தான் மக்களவை. சரி, மறைமுக தேர்தல் மூலம் எடுக்கிறாங்க மாநிலங்களவை. மாநிலங்களவை அப்படிங்கிறது ஒரு நிரந்தர அவைங்க. என்னவை? நிரந்தர அவை. இது யாராலும் கலைக்க முடியாது, மாநிலங்களவை கலைக்க முடியாது. கூட்டு சரியாக தவறா? சரி. சொல்லுங்களா? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மக்களவை. இந்த மாநிலங்களவை யார் சார் தேர்ந்தெடுக்கிறார் அப்படின்னா, இந்திய மாநில சட்டமன்றங்களால் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. நம்ம இந்தியாவில் இருக்க ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் சட்டமன்ற உறுப்பினர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் தான் யாருன்னு கேட்டால் மாநிலங்களவை உறுப்பினர்கள். மாநிலங்களில் மொத்த உறுப்பினர் எத்தனை கேட்டால் 250ங்க. மக்களவையில் எவ்வளோ உறுப்பினர்னு கேட்டால் அந்த 545. இந்த 250ல் ஒரு 12 கழிச்சுக்கோ, 12 மட்டும் தான் குடியரசுத் தலைவர். மீது 238
யார் தேர்ந்தெடுக்கிறா? இந்திய சட்டமன்ற உறுப்பினர்களாக தேர்ந்தெடுக்கப்படுகிறான், இந்திய மாநில சட்டமன்ற உறுப்பினர்கள். அதாவது லோக்சபா 545 ஒரு ரெண்டு கழிச்சுக்கோ, ரெண்டு பேர் மட்டும் தான் குடியரசுத் தலைவர், மீது 543 பேர் மக்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. சுருக்கலாக ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் இது மொத்தமாக டோட்டலாக 543 பேர் மக்கள் தேர்ந்தெடுத்து டெல்லி பார்லிமெண்ட்டுக்கு எல்லாம் போகிறாங்க. இது குடியரசுத் தலைவர் வந்து ஆங்கிலோ இந்தியன் சொல்லிட்டு இரண்டு பேரை வந்து குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுப்பார். அப்போ மக்களவையில் குடியரசுத் தலைவர் இரண்டு பேர் தேர்ந்தெடுக்கிறாரு, மாநிலங்களில் குடியரசுத் தலைவர் 12 பேர் தேர்ந்தெடுக்கிறாரு. சொல்கிறப்பீங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இதை முடிஞ்சிங்க, அதுக்கப்புறம் நீதித்துறை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீதித்துறைனாவே உச்ச நீதிமன்றம் தான். நம்ம டெல்லியில் என்ன இருக்குது? உச்சநீதிமன்றம் தான் இருக்குது. உச்சநீதிமன்றம் எப்போ சார் ஃபஸ்ட்டு கொண்டு வந்தாங்கன்னு கேட்டால் 1950 ஜனவரி 28. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 50 ஒரு 50 லட்சம் ரூபா பணம் 1 மாதம் பண்ணிட்டாங்க, அந்த கேஸுக்காக நீ எங்கே போய் கோர்ட்டில் போய் அப்பீல் பண்ணுறீங்க? உச்சநீதிமன்றத்தில். அது 1950 சரியா? சரி, ஓகே. இது வந்து 1935 அந்த அரசியலமைப்பு சட்டத்தை படி உருவாக்கினதான் இந்த உச்சநீதிமன்றம் டெல்லி, சரிங்களா? சரி, இந்திய தலைமை நீதிபதி. இந்த தலைமை நீதிபதி அப்படின்னாவே அவங்களுக்கு என்ன சார் தகுதி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வச்சுக்கலாம், என்ன தகுதி வேணும்னா உயர்நீதிமன்றத்தில் 5 ஜட்ஜாக இருக்கணும், அதாவது நீதிபதியாக இருக்கணும். இல்லை, உயர்நீதிமன்றத்தில் 10 என்னவாக இருக்கணும்னா வக்கீலாக இருக்கணும், அதாவது வழக்கறிஞராக இருக்கணும். இதுதான் அவங்களுடைய தகுதி. 5 நீதிபதி அல்லது 10 வழக்கறிஞர், அவ்வளோதான் தகுதி. இது வந்து இந்திய தலைமை நீதிபதியோட தகுதி. மற்ற நீதிபதி அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுக்கு கீழெலாம் இருக்காங்க. சொல்கிறப்பீங்களா? சரி, ஓகே. இதில் முக்கியமான அடுத்த பாயிண்டில் இருக்கிறது யாருன்னு கேட்டிங்கன்னா அட்டானிக் ஜெனரல். அட்டானிக் ஜெனரல்னா இந்திய அரசு தலைமை வழக்கறிஞர், அதாவது இந்தியாவுக்கே இந்திய கவர்மெண்ட்டுக்கே ஒரு வக்கீல் வேணும் அப்படின்னா அவர் தாங்க. யாருங்க? இந்திய அரசு தலைமை வழக்கறிஞர். அவங்களுக்கு ஆர்டிகல்ஸ் வந்து 76. ஷார்ட்கட் எப்படி நான் வச்சுன்னா, வக்கீல் அப்படின்னாவே 7 நாளில் 6 தான் கோர்ட்டுக்கு போங்க, 1 ரெஸ்ட்டு, ஆஃபீஸ் ரெஸ்ட்டு அப்படிமாரி 7 நாளில் 6 கோர்ட்டுக்கு போங்க, 1 சண்டே தான் ரெஸ்ட்டு, ஆஃபீஸ் போக மாட்டாங்க, கோர்ட்டுக்கு போக மாட்டாங்க. அதான் 7 நாள் 6 அப்போ 76. இந்த அட்டானிக் ஜெனரல் அப்படின்னாவே அட்டார்னிக் ஜெனரல், அட்வொகேட் ஜெனரல், அட்டானிக் ஜெனரல் இருக்காங்க. அட்டானிக் ஜெனரல்னால் இந்தியாவுக்கே வக்கீல், அட்வொகேட் ஜெனரல்னால் தமிழ் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு வக்கீல் தேவைப்படுவாங்க, அரசு வக்கீல்னு சொல்லுவாங்க. சொல்லுங்களா? இப்போ அட்டார்னிக்னால் அட்டன் டைமில் எல்லா கேஸும் முடிச்சு கொடுப்பாரு, அட்டன் டைமில் எல்லா கேஸும் முடிச்சு கொடுப்பாரு. இந்தியாவில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அட்டன் டைமில் ஒரு கேஸை முடிச்சு கொடுத்தா அவர் தான் அட்டானிக் ஜெனரல். சொல்லுங்களா? 76 7 நாளைக்கு 6 வக்கீல் கோர்ட்டுக்கு போவார். சொல்லுங்களா? இது ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சிங்க. அதுக்கப்புறமா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து எவ்வளோ பேருங்க இந்த டெல்லிக்கு போகிறாங்க, பார்லிமெண்ட்டுக்கு போகிறான்னு கேட்டிங்கன்னா, மாநிலங்களில் 18 பேருங்க. இதுக்கு எத்தனை பேர் போகிறாங்க தமிழ்நாட்டிலேருந்து? 18 பேர். மக்களவையில் 39 பேர், அதாவது இங்கே வந்து 39 பேர் போகிறாங்க, இங்கே 18 பேர் வந்து இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து போகிறாங்க. தமிழ்நாடோட எண்ணிக்கை உறுப்பினர்கள் சொல்கிறேன், மாநிலங்களில் உறுப்பினர்கள் 18, மக்களவை உறுப்பினர்கள் 39, அதாவது 40 கம்மி. சொல்கிறீங்களா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இந்த 18 12 36 தான், 3 கூட்டிக்க வேண்டியதான், 39 அதில் பாதி தான் வருது. சொல்லுங்களா? அதுக்கப்புறம் இந்த குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர் ரெண்டு பேருமே இல்லை. திடீர்னு குடியரசுத் தலைவர் இறந்துட்டான்னு வச்சுக்கலாம், இறந்துட்டார். இப்போ துணை குடியரசுத் தலைவர் இன்னும் பதவி நியமிக்கலை, குடியரசுத் தலைவர் பதவி நியமிக்கலை. அப்போ அந்த டைமில் யார் சார் வந்து இந்திய குடியரசுத் தலைவர் ஆட்சி பூர்வம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உச்சநீதிமன்ற நீதிபதி. யாருங்க? உச்சநீதிமன்ற நீதிபதி. சொல்லுங்களா? இது வரைக்கும் உச்சநீதிமன்ற நீதிபதி அதேமாதிரி இருந்திருக்காங்களா? ரெண்டு குடியரசுத் தலைவருமே இல்லாமல் யாராவது உச்சநீதிமன்ற நீதிபதி குடியரசுத் தலைவராக இருந்திருக்காங்கன்னு கேட்டால் ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் பேர் தான் இதயத்துல்லா. 69 இல்லைங்க, எப்போங்க? 1969. இந்த தமிழ்நாடுன்னு பேர் வச்சது கூட 69 நினைக்கிறேன். சொல்லுங்களா? இந்த 69 தான் இப்போ நம்ம எப்படி சொல்லலாம், உனக்கு இதயமே இல்லையா, நீ போய் குடியரசுத் தலைவர் ஆகிட்டியா, நீ உச்சநீதிமன்ற நீதிபதி தானே இருக்க அப்படிமே ஷாக்கெட் நான் வச்சு. இதயமே இல்லையானா இதயத்துல்லா, நீ குடியரசுத் தலைவராக நீ எப்படி போனால், நீ உச்சநீதிமன்ற நீதிபதி தானே இருக்க, எப்படி நீ குடியரசுத் தலைவர் போனால் அப்படிங்கிற மாதிரி, இதயமே இல்லைனா இதயத்துல்லா. அவர் தான் முதல் குடியரசுத் தலைவராக இருந்தால் முதல் உச்சநீதிமன்ற நீதிபதி வந்து அந்த பீரியடில், ரெண்டு பேருமே நியமனம் பண்ண டைமில். கேரளாவிலையும் பஞ்சாப்லேயும் குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்து நடந்திருக்குங்க. எத்தனை முறைனா 9. இப்போ குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படின்னாவே அந்த தேசிய நெருக்கடி அந்த மாதிரி நெருக்கடி போட்டால் தான் குடியரசுத் தலைவர் ஆட்சி பண்ணுவாங்க. அப்போ கேரளா பஞ்சாப்பில் இது வரைக்கும் 9 பண்ணியிருக்காங்க. கேரளா பஞ்சாப், அதான் கேபி கேரளா பஞ்சாப்பில் 9 வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சி பண்ணியிருக்காங்க. முடிவாக்குன்னு ஒன்று இருக்குங்க, அதுதான் துணை குடியரசுத் தலைவர். அது என்ன சார் முடிவு வாக்கு அப்படின்னா என்ன அப்படின்னு கேஸ்டிங் ஓட்னு சொல்கிறாங்க. ரெண்டு இப்போ லோக்சபாலையும் ராஜ்யசபாலையும் சமமான வாக்கு எண்ணிக்கை இருக்கிறப்ப அந்த கேஸ்டிங் ஓட்டு வந்து யார் போடலாம் அப்படின்னா துணை குடியரசுத் தலைவர் ஓட்டு போடலாம் அப்படிங்கிற சொல்கிற ஆர்டிகல்ஸ் தான் ஆர்டிகல் நம்பர் 100. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், ரெண்டு பக்கம் சமமாக இருக்குது, ரெண்டு பக்கம் சமமாக இருக்குது அப்படின்னா என்ன பண்ணுவோம், இந்த 100 எனக்கு ஓட்டு போடு அப்படிங்கிற மாதிரி அந்த 100 அப்படின்னு நான் ஆர்டிகல் 100 துணை குடியரசுத் தலைவர் வந்து சமமான ஓட்டு போடுறப்போ வந்து வாக்களிப்பார். சரிங்களா? அடுத்தது கட்சி தகவல் தடை சட்டம் அப்படின்னா இது யாருக்கு சார் பொருந்தோம்னா 1985
1985 கட்சி செயல் தடை சட்டத்தின் மூலமாக 10வது அட்டனையே திருத்தினாங்க. அது என்னென்னா, சபாநாயகர் வந்து உறுப்பினர்கள் வந்து தகுதி சரியாக இருக்கான்னு சொல்லி அதை செக் பண்ணுறதோட பொறுப்பு யார் உரிமை அப்படின்னா சபாநாயகருக்கு உரிமை இருக்குது. அது ஆர்டிகல்ஸ் படி சொல்லப்பீங்களா? ஓகே, அவ்வளோதான் முடிஞ்சு. இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு பிடிச்சி நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது எல்லா பாயிண்ட்டும் இதில் மேக்ஸிமம் கவர் ஆச்சு சொல்கிறப்பீங்களா? நம்ம கேரளா பஞ்சாப்பில் 9 முறை சொல்லியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு புரியுதுல ஓவராலாக ஒரு வியூ தெரியுதுங்களா? மக்களவை 545, 5-4-5 இது பாருங்கள். அங்கே 5 முடியுது, இங்கே 5 தான் முடியும், 250 அது 5 முடியுதா? 5-2-5 சொல்கிறப்பீங்களா? அப்போ இதுதான் ஒரு ஓவராலாக ஒரு டைம் பார்த்தாவே தெரியும் சொல்கிறீங்களா? இங்கே 53 குடியரசுத் தலைவர், 63 துணை குடியரசுத் தலைவர், 78 பிரதமர், 76 அட்டானிக் ஜெனரல், இதெல்லாம் ஆர்டிகல்ஸ் சொல்கிறீங்களா? ஓகே, ஒரு ஓவராலாக ஒரு வியூ வந்து இது நல்லா இருக்கும்னு சொல்லி நான் நம்பினேன். அதுக்காக தான் இந்த வீடியோ கொடுத்தேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் நம்புகிறேன். மீண்டும் நெக்ஸ்ட்டு அடுத்த ஒரு வீடியோவில் மாநில அரசு பற்றி ஒரு ஓவரால் வியூ பார்க்கலாம் சொல்கிறீங்களா? அதுக்கப்புறம் இதில் முக்கியமான ஒரு விஷயம், இந்த மாநிலங்களவை இருக்காங்க இல்லையா, அதில் நிதி மசோதா வந்து அவங்களுக்கு பவர் கிடையாது. 14 நாள் அனுப்பிச்சு விடுவாங்க, அதுக்குள்ளே சைன் பண்ணி அனுப்பிச்சு விடணும் இந்த ராஜ்யசபா. அப்படி அனுப்பி விடல அப்படின்னா அந்த நிதி சம்மந்தப்பட்ட பண சம்மந்தப்பட்ட மசோதாவை ஆட்டோமேட்டிக்காக யாரையும் கேட்காம மக்களவையில் பாஸ் பண்ணலாம் சொல்கிறீங்களா? அதே மாதிரி சபாநாயகர் வந்து ஒருத்தர் ஒரு பதவியிலிருந்து தூக்கணும் அப்படின்னா 14 நாளுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிடணும், 14 நாளுக்கு முன்னாடி இன்ஃபார்ம் பண்ணிடணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரூல்ஸ் இருக்குது சொல்கிறீங்களா? அவ்வளோதாங்க, இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு மாநில அரசு பற்றி ஒரு வியூ வந்து கொடுக்குறேன். இந்த வியூ வந்து உங்களுக்கு எக்ஸாமில் லைஃப் லாங்காக வந்து ரொம்ப சூப்பராக ஞாபகம் இருக்கும், பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு பதிவு தான் இப்போ கொடுத்துருக்கோம் சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.